ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மொபைல் வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி திருப்பியும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் பொலிட்டிஷியன் இந்த மாதிரி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ட்ரிக்ஸ் மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 50-60% வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, நம்மளே எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொபைல் எங்கே இருக்குது அப்படின்றத இன்னொரு மொபைலில், அதாவது உங்கள் மொபைலில் திருப்பியும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டுன்னா இன்னொரு மொபைல் உங்கள் கையில் இருக்கணும். அது உங்கள் மொபைலாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைல், ஏதோ ஒரு மொபைல் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சுட்டு இப்போது இதில் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணியிருந்தீங்களோ அதே இமெயில் ஐடி இதில் லாகின் பண்ணிட்டால் போதும், அந்த மொபைல் எங்கே இருக்குது அப்படின்றத லைவாக கூகுள் மேப்பில் கண்டுபிடிச்சி நீங்கள் தேடி போய் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கடுத்து தான் இந்த மொபைல் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த மொபைலில் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் ரிங் ஆகும், அதை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் கண்டுவே பிடிக்க முடியாது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் இந்த ஃபுல்லாக மொபைலை வந்து ஃப்ளாஷ் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம் டேட்டாஸ், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் இது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. அதிர வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைல் தொலைஞ்சிடுச்சு. ஸோ அந்த மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதில் இங்கே இமெயில் ஐடி ஏதாவது நீங்கள் போட்டு தான் ப்ளே ஸ்டோரில் போயிருப்பீங்க, இல்லை யூடியூப்லாம் போயிட்டுருப்பீங்க. அந்த இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அது கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு மொபைலை எடுத்து ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடி என்ன லாகின் பண்ணியிருந்தீங்களோ அதே இமெயில் ஐடியை உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் கேட்கும், அதோட பாஸ்வேர்டு என்னவோ அதை அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, லாகின் பண்ணிட்டீங்களா? லாகின் பண்ணதுக்கப்புறமா அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் எத்தனை ஃபோனெல்லாம் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும். பார்த்தீங்கன்னா K20 Pro, ரியல்மி, சாம்சங்கு, திருப்பியும் ஒரு K20 Pro, இந்த மாதிரி எந்தெந்த இமெயிலோடலாம் அந்த மொபைலில் லாகின் பண்ணிச்சோ அந்த மொபைலெல்லாம் காட்டும். இப்போது இந்த மொபைல் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மொபைல் மாடல் என்ன, K20 Pro. பார்த்தீங்கன்னா இங்கே K20 Pro இருக்கா. ஸோ இது அந்த மொபைல். இந்த மொபைல் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா எந்த ஏரியா அப்படின்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணகிரி ஓசூர், கரெக்டாக இந்த மொபைலில் இருக்கிற லொக்கேஷனை காட்டுது. ஸோ இப்போ இந்த இது இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும்னா ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், ஓசூர்லேருந்து எங்கே போகணும் என்ன போகணும்னு ரோடோட உங்களுக்கு காட்டிடும். ஸோ நீங்கள் இது எங்கே இருக்கோ அங்கே டைரெக்டாக போய் நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் இது ஒரு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெளியே ரோட்டில் நின்றுருக்கீங்க இந்த இடத்துல. இப்போ இந்த மொபைல் அந்த வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணுங்கள், இப்படி ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கூட பார்த்தீங்கன்னா, ப்ளே சவுண்டுன்னு கொடுத்துருப்பாங்க, செக்யூர் டிவைஸ் கொடுத்துருப்பாங்க, எரேஸ் டிவைஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த மொபைலில் இருக்கிற லொக்கேஷனை இதை பார்த்து நீங்கள் போயிட்டீங்க, என்ன பண்ணணும், ப்ளே சவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இப்போ போய் மொபைல் பக்கம் இருக்கிற இடத்துல லொக்கேஷனில் வந்துட்டு ப்ளே சவுண்ட்றத கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, கிளிக் பண்ணதும் பார்த்தீங்களா இந்த மொபைலில் சவுண்டு வருது. ஸோ சவுண்டு வந்ததும் நீங்கள் எங்கே இருக்குதுன்னு மொபைலை கண்டுபிடிச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். அது எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் சவுண்ட் கொடுத்தீங்கன்னா சவுண்ட் ஸ்டாப் ஆகிடும். ஒருவேளை இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் செக்யூர் டிவைஸ் கொடுக்கலாம், அதாவது அந்த மொபைலை வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் லாக் பண்ண முடியும். செக்யூர் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பாஸ்வேர்டு வேணும் உங்களுக்குன்னு கேட்பாங்க, அதை லாக் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை போட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் லாக்கிங் மெசேஜில் என்ன காட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. ஐ வாண்ட் மை மொபைல் அப்படின்னு போடுறேன். மொபைல் போட்டு உங்கள் ஃபோன் நம்பரும் போடலாம், ஏதாவது அவங்களுக்கு இப்போ அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு சப்போஸ் அவங்க கிடச்சிருக்கலாம் அந்த ஃபோனு, உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எந்த நம்பரும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூர் டிவைஸ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உடனே இது லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ஓனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் அனுப்பிச்சோம்ல, அந்த ஐ வாண்ட் மொபைல்ன்றது இதில் அமைச்சது வந்துருச்சு. இப்போ கால் ஓனர்ன்றதை கிளிக் பண்ணால் நாம் அங்கே என்ன மொபைல் நம்பர் போட்டோமோ அந்த மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் கால் போகும், வேறு எந்த நம்பருக்கும் கால் போகாது. ஸோ கால் வந்ததும் நீங்கள் இது கூட பேசி எங்கே இருக்காங்கன்றத வாங்கிக்கவும் முடியும். அப்படி டேரெக்டாக சப்போஸ் எதுவுமே முடியலைனா எரேஸ் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ், பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் எரேஸ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் தொலைஞ்ச உடனே நீங்கள் அதுக்கு கால் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டு
கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு சேஃப்டியான மெத்தட் இது, ரொம்ப நாளா இருக்கு பட் தெரியாதவங்களுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். சரி, இந்த மொபைலை அன்லாக் பண்ணணும் மறுபடியும்னா நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிங்களா, அதே பாஸ்வேர்டு தான் இதில் போட்டால் பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் ஆகிடும். ஸோ மொபைல் உங்கள் கையில் கிடச்சிடும், இப்படி யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திட்டு, இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண கிளிக் பண்ணி ஷேர்